Hollywood movie. Right. The script says, oh my God, the core of the earth is spinning backwards. I mean, this is worse than having a tsunami or an earthquake. The stability of what you walk on is at stake. Now, this report comes not from Hollywood. It comes from reputable scientists at Beijing University. ரொம்பவும் முக்கியமான மிகப்பெரிய மாற்றம் நம்ம பூமியில நடந்துட்டு இருக்கு. பூமியின் மையம் திடீரென மெதுவாகவும் எதிர் திசையிலும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை அறிவியலாளர்கள் பேய் படம் பாக்குறது போல அதிர்ச்சியோட பாத்துட்டு வராங்க. பூமியின் மையக்கரு புளூட்டோ கிரகத்தோட அளவிற்கு ஈடாக இருக்கக்கூடியது. இப்பேற்பட்ட அளவில் இருக்கக்கூடிய உட்கரு திடீரென இது மாதிரி எதிர் திசையில் சுழல காரணம் என்ன, இதனால் என்ன ஆகும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, இதையெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் பேங்கை, தமிழ் பேங்கை. பூமியை பற்றி முதல் முதலாக ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பூமிக்குள் என்ன இருக்குது, அப்படியே இந்த பூமிக்குள் ஏதாவது இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னு பல அறிவியலாளர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கான பதிலை டேனிஷ் சைஸ்மாலஜிஸ்ட் லீமேன் 1936 பூமியின் மத்தியில் உட்கரு ஒன்று உள்ளதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு அது எப்படி சுழல்கிறது, எந்த திசையில் சுழல்கிறது, எவ்வளவு வேகத்தில் சுழல்கிறது போன்ற கேள்விகளுக்கும் பதிலை தேட பல அறிவியலாளர்களும் பல முயற்சிகளையும் செஞ்சுட்டு வராங்க. வெவ்வேறு விதமாக பூமி சுழல்கிறதுன்னு 1970s பேசிட்டு வந்தாங்க. 90s டாக்டர் லாரன் என்ற அறிவியலாளர் ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. இன்னர் கோர் எப்படி இருக்குன்னே யாருக்குமே தெரியல, இதுல எப்படி இந்த இன்னர் கோர் சுழல்கிறதுன்னு பப்ளிஷ் பண்ண பேப்பரை நம்மளால ஏத்துக்க முடியும்னு பல அறிவியலாளர்களும் இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு அவங்களுக்குள்ளேயே வேறுபட்ட கருத்துக்களை பேசிட்டு வந்தாங்க. சில ஆய்வுகளில் இன்னர்கோர் சுத்தவே இல்லைன்னு பல அறிவியலாளர்களும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 2023 இ யாங் என்ற அறிவியலாளர் 1960s இருந்து இப்போது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட சைஸ்மிக் ஆக்டிவிட்டீஸை அனலைஸ் பண்ணி அவருடைய குழுவோடு சேர்ந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு. இந்த இன்னர்கோர் ரிவர்சல் மாறுபாடால் பூமியுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் பல மாற்றங்கள் நிகழும்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் பூமியில் இருக்கும் நமக்கு அண்டத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு உண்டாக்கும் கதிர்வீச்சுகளிடமிருந்து பாதுகாப்பு தருது. பூமியின் இன்னர்கோர் எதிர் திசையில் சுழலுவதால் ஒட்டுமொத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் செயல்பாட்டையே அது ஆல்ச்சப் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. பூமி மட்டும் இல்லை, சூரியனும் ரிவர்சல் பேஸில் தான் இருக்குது. இந்த செயல்பாடு சூரியனுக்கு புதுசு கிடையாது. ஒவ்வொரு 11 நார்த் போல் சவுத் போல் பொசிஷன் சூரியனில் மாறி மாறி செயல்படும். இந்த நேரத்தில் சூரியன் பயங்கர உஷ்ணம் அடைந்து பெரிய அளவிலான சோலார் ஃப்ளேஸையும் மேக்னெட்டிக் டிஸ்ட்ரப்ஷனையும் உருவாக்கும். பூமியின் இன்னக்கோ ரிவர்சல் மற்றும் சூரியனின் போலார் ரிவர்சல், இந்த இரண்டு செயல்பாடும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் இப்போ நிகழ்றதால அறிவியலாளர்கள் கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்கிறாங்க. காரணம், பூமியின் இன்னக்கோ ரிவர்சலால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வலுவிழக்குது. இதனால் சூரியனிலிருந்து உண்டாகும் சோலார் ஃப்ளேஸ் பூமியை பல விதத்தில் பாதிக்கும். காந்தவியல் தொடர்பாக இயங்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப சாதனங்களும் இதனால் பாதிப்புக்குள்ளாகும். பூமியின் உருவாக்கம் பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு நாம் ஒரு மிதப்பில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் நாம் நினைச்சதை விட பூமியின் உருவாக்கம் மிகப்பெரிய புதிராகவே இருப்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்துது. பூமியை ஒட்டுமொத்தமா 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. கிரஸ்ட், மேண்டல், லிக்விட் அவுட்லெட் கோர் அண்ட் சாலிட் கோர். ஒரு காலத்துல பூமி 22 சுழற்சியில் செயல்பட்டதாகவும் அதன் பின் பில்லியன் ஆண்டுகளாக 24 சுழற்சிக்கு வந்ததாகவும் அறிவியல் சொல்லுது. இந்த நிகழ்வுக்கெல்லாம் முன்னாடி பூமி சுமார் 1.5 கூட ஒரு நாளுக்காக எடுத்திருக்கும்னு சொல்றாங்க. பூமியின் இன்னர்கோர் ரிவர்சல் ப்ராசஸில் போகிறதால மறுபடியும் நம்ம பூமி 24 தன்னுடைய பழைய நிலையை நோக்கி போகிறதுன்னும் ஒரு பேச்சு அறிவியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. பூமியின் சுழற்சியை இன்னர்கோர் மற்றும் பூமியை விட்டு வெளியில் இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தான் உருவாக்குவதாக அறிவியல் நமக்கு சொல்லுது. அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் மூன். தாறுமாறாக சுழன்று கொண்டிருந்த பூமியை ஒரு சமநிலையான சுழற்சிக்குள் கொண்டு வந்ததே நிலாதான். நிலாவின் ஈர்ப்பு விசை பூமியை மெல்லமாக சுழல வைக்குது. வருடா வருடம் பூமியிலிருந்து நிலா குறிப்பிடத்தக்க அளவிலான சக்திகளை பெறுவதால் பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிலா நகர்ந்து கொண்டே இருக்கு. இந்த நிலை தொடர்ந்தால் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து நிலா ஒரு நாள் முற்றிலுமாக விடுபட்டு பூமியை விட்டே அது தொலைதூரத்திற்கு சென்றுவிடும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படி நடந்தா பூமியுடைய கதை முடிஞ்சுது. 2013 பூமியின் இன்னர்கோர் மற்றும் அவுட்டர்கோர் இந்த ரெண்டுமே எதிர்த்து செயல் சுழலுவதாக சொன்னாங்க. பூமியின் சுழற்சியை நிலவு மட்டும் கட்டுப்படுத்தல,
மாறாக பூமியின் மேற்பரப்பில் உழவக்கூடிய காற்றும் பூமியின் சுழற்சியை மாற்றக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. எல்னினோ ஆண்டுகள் என்று சொல்லப்படும் ஆண்டுகளின் போதும் பூமியின் சுழற்சி வெகுவாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நிலநடுக்கங்கள் உண்டானாலும் பூமியின் சுழற்சியில் மாறுபாடுகளை கொண்டு வர முடியும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு 2004 ஏற்பட்ட பூகம்பத்தால் 3 microseconds பூமியின் சுழற்சி அதிகமாகியிருக்கும்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஆக பூமியின் சுழற்சிக்கும் சுழற்சியின் வேகத்திற்கும் இன்னும் அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்படாத ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஏகப்பட்ட டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தாலும் இன்றளவும் நாம் வாழக்கூடிய பூமி நமக்கே புரியாத ஒரு புதிராதான் இருந்துட்டு வருது. இது மாதிரியான நிகழ்வுகள் இதை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துது. ஆனா நாம தான் எல்லாம் தெரிஞ்ச அதிமேதாவிகள் மாதிரி இன்னுமே சுத்திட்டு இருக்கோம். பூமி சுழலுவதை நிறுத்திட்டா என்ன ஆகும்? பூமி சுழலுவதை நிறுத்திட்டா நாம அண்டத்திற்கு தூக்கி எறியப்பட மாட்டோம், மாறாக புவியீர்ப்பு விசையின் உதவியால் பூமியிலே தான் இருப்போம் இப்ப இருக்கிற மாதிரி. ஆனா நம்மால நம்பவும் முடியாத ஏத்துக்கவும் முடியாத மாற்றங்கள் பூமியில் உண்டாகும். ஒரு நாள் முடிய 6 ஆண்டுகள் ஆகும். காலை பொழுது மிதமாகவும் இரவு மிக குளிராகவும் இருக்கும். பூமியின் பருவநிலை தலைகீழா மாறியிருக்கும். 4 திசைகளில் இருந்தும் வரக்கூடிய காற்று ஒன்றோடொன்று மோதி மிகப்பெரிய காற்று சுழற்சியை உண்டாக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை மையமாக வைத்து இயங்கக்கூடிய சில பறவைகள், மீன்கள், மிருகங்கள் என எல்லாமே அழிந்து போகும். இது மாதிரியான ஏகப்பட்ட அழிவுகள் பூமி தன் சுழற்சியை நிறுத்திட்டா கண்டிப்பா ஏற்படும். பூமியின் இன்னர்கோர் தான் அதீத வெப்பம் வாய்ந்த பூமியின் ஒரு பகுதி. இதனுடைய அதீத வெப்பம் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தை ஒத்திருக்கும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க அயன் அண்ட் நிக்கல் காம்பவுண்ட்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இன்னர்கோர் பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 5180 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கு. இந்த பூமியின் இன்னர்கோர் முழுக்க முழுக்க லிக்விட் மெட்டல் அவுட்டர் கோர் மூலமா சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. இதனால் இன்னர்கோரின் அதீத உஷ்ணம் பூமியின் மேற்பரப்பில் தாக்கத்தை உண்டு பண்ணாமல் இந்த மெட்டல் கோர் ஒரு தடுப்பானாக இருந்து வருது. இந்த மெட்டல் கோர் திரவ வடிவில் இருப்பதால இன்னர்கோரின் சுழற்சிக்கு இது எந்தவித தடையும் இல்லாம உதவி செய்யுது. 2023 பூமியின் இன்னர்கோர் பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளியிடப்படுது. அதுல 2009 செய்ஸ்மிக் பதிவுகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னர்கோர் ரொட்டேஷன் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் ஒரு டெக்கெட்ல இந்த இன்னர்கோர் முற்றிலுமாக சுழலுவதையே நிறுத்தும் எல்லைக்கு வந்து மீண்டும் எதிர் திசையில் சுழல ஆரம்பிக்குதுன்னு வெளியிடுறாங்க. 2023 இந்த முடிவுகளை பார்த்த சில அறிவியலாளர்கள் இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஆதாரங்கள் இல்லைன்னு பேசிட்டு வந்தாங்க. இதுக்கு பதில் தரும் விதமா June 12, 2024 ஒரு அறிவியல் குழு நேச்சர் ஜேர்னல்ல இது சம்பந்தமா ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. அதுல கடந்த 5-6 ஆண்டுகளாக நிகழ்ந்த சைஸ்மிக் ஆக்டிவிட்டி டேட்டாஸை அனலைஸ் பண்ணி ஆமா பூமியின் இன்னர்கோர் சுழற்சி மெதுவாகிடுச்சு, இதனால் பின்னோக்கி சுழலுதுன்னு திட்டவட்டமா சொல்றாங்க. இந்த ரிசல்ட் பார்த்த சில அறிவியலாளர்கள் இது சாதாரணமா நிகழ்றது தான், இது காலகாலமா நிகழ்ந்துட்டு வர்றது தானே ஒரு கதையை சொன்னாலும் இது ஏன் நிகழ்துன்னு உண்மையாகவே அறிவியலை மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியே கொண்டு வர முயலும் பல பேரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா வழக்கம் போல அறிவியல் உலகம் இது நார்மல் தான் சொல்லிட்டு வராங்க. சில அறிவியலாளர்கள் இன்னர்கோர் ரிவர்சல் போல் ஷிப்டையே உருவாக்கும், இதன் தாக்கம் இப்ப தெரியலனாலும் வரும் காலங்களில் மிக தீவிரமான பிரச்சனையாக இருக்கும்னு கவலைப்படுறாங்க. உலகம் முழுக்க சைஸ்மோமீட்டர்ஸ் தயார் நிலையில் இருந்தாலும் திடீர் மாற்றங்களை நாம் கண்டுபிடிக்கவே நேரம் அதிகமா தேவைப்படும். இதுல போல் ஷிப்ட் மாற்றம் நிகழ்ந்தா மிகப்பெரிய தடுமாற்றத்தை அறிவியலாளர்களுக்கு இது உண்டாக்கும்னு சில அறிவியலாளர்கள் வெளிப்படையா சொல்றாங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய சோலார் ஃபிளேர்ஸ் இப்போதிருக்கும் பூமியை தாக்கியதை விட இதற்கு முன்னாடி, அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் 10,000 ஆண்டுகளுக்கு பின்பும் ஏகப்பட்ட முறை சோலார் ஃபிளேர்ஸ் தாக்கியிருக்கு. பூமியையே அது புரட்டி போற அளவுக்கான சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு. ஆனா அப்ப இன்னர்கோர் எப்படி சுழன்றதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப இன்னர்கோரும் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்றதால சூரியனிலிருந்து வரும் சோலார் ஃபிளேர் மிகவும் அபாயகரமானதாக இருக்கும், அடுத்து வரப்போற சோலார் ஃபிளேர் தாக்குதலுக்கு நாம இன்னும் தயாராகலன்னு பல அறிவியலாளர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலி பூமியுடைய பல மாற்றங்களை என்னதான் நம்ம டெக்னாலஜியில அட்வான்ஸ்மெண்ட் அடைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது, அதற்கான பதிலையும் நம்மால தேடவும் முடியாதுன்னு பல முறை இந்த பூமி நமக்கு உணர்த்துது. நவீன அறிவியலை மனிதனின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணுமே தவிர அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனா நவீன அறிவியல் முழுக்க முழுக்க பூமியின் இன்னர்கோர் மாதிரி எதிர் திசையில் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. என்னதான் நாம கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஹபிள் டெலஸ்கோப் JWST உருவாக்கி அதை அண்டத்தில் பறக்க விட்டாலும் பூமிக்கு அடியிலும் பூமியை சுற்றியும் இன்னும் ஆராயப்படாத 90% இடங்களை ஆராயக்கூடிய ஒரு கருவியை கூட நம்மால உருவாக்க முடியல. இதுதான் கசப்பான உண்மை. பூமியோட இன்னர்கோர் நிக்குதா இல்ல நம்மள முடிக்குதான்னு காலம்தான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் காத்திருப்போம் மக்களே. நன்றி.